பேசுங்கள், பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்கள் நாவிலே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் விலங்கை படைத்தார், மீனை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சு எதுக்குமே பேச பேச பேசக்கூடிய சக்தியை கொடுக்கல, மனுஷனுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. ஏனென்றால் தன்னை போலவே மனிதனும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு வாசிப்போம், வாசித்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா 52 என்று நினைக்கிறேன், 52:2 வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் களத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், ஆமென், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய, கடந்த சில வாரங்களாக why preach to speak prosperity, why we preach prosperity to speak prosperity, எதற்காக பிரசங்கிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும். மாயத்தன் ஐஸ்வர்யம் சொல்லுங்க, சொல்லுங்க ஐஸ்வர்யம். இன்னைக்கு என்ன பேசினாரு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பேசினாரு? தேவனுக்கு உங்களுக்கு குறித்த சித்தம் என்ன? தேவனுக்கு உங்களுக்கு குறித்த சித்தம் என்ன? எதற்காக தரித்திரரானார் சார்? அந்த வெக்கேபுலரி, அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஆமின்னு சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் 7 நாறுனதும் வீணாக போனதையும் வெட்டியாக போனதையும் வந்து புறங்குறுதல் இப்படி பேசின இந்த வாயிலேருந்து கொஞ்சம் நல்ல வார்த்தை என்ன செய்யட்டும், வரட்டும். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஸோ பேச வேண்டும். ஐஸ்வர்யத்தை பேசுவதற்காக நாம் ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்கிறோம். தேவன் பேசினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் பேசினார். லெட் தேர் பி லைட் சொல்லுங்க. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். அப்ப 6 முடிச்சுட்டு 7 சொல்லுது, தேவன் என்ன செய்தார்? தன் வேலையெல்லாம் முடித்த பின்பு என்ன வேலை பார்த்தன்? மம்முட்டி எடுத்து வெட்டினாரா? ஹலோ, ரொம்ப சீரியஸா நம்ம ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். மம்புட்டி எடுத்து வெட்டினாரா? வேலையெல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். என்ன வேலை பார்த்தாரு? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பேசினாரு. ஆமேன். திரும்ப தட்டி சொல்லுங்க, நீ பேசுறிய அப்படி இல்லை. எது இருக்கிறதோ அதை பேசவில்லை, எது வேண்டும் அதை பேசினார். 6 வேலை செய்தார். ஆமேன்னு சொல்லுவோம். வேலைனா என்ன? பேசுறது. ஆமேன். நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா உட்காந்து பேசு. என் சத்துருக்கள் நான் தேடியும் காணாதிருப்பார். ஆமா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாது. சிங்கக்கவியோ சூளை என்ன இருப்போ அவர் என்னை காத்துடுவார். பேசுங்க. ஏன் அடுத்த ஸ்டான்ஸ தெரியாமல் முதல் ஸ்டான்ஸ பாடிக்கிட்டு இருக்கோம்? இல்ல, 1 ஸ்டான்ஸ நடக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். ஆமேன். பேசுங்கள், பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்கள் நாவிலே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் விலங்கை படைத்தார், மீனை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சு எதுக்குமே பேசக்கூடிய சக்தியை கொடுக்கல, மனுஷனுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. ஏனென்றால் தன்னை போலவே மனிதனும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பேசுங்கள், பேசுங்கள், உங்களை பார்த்து பேசுங்கள். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல, இன்னும் 1000 அதிகமாகும்படி உன் தேவனாய கர்த்தர் நீ சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க மிகப்பெரிய பணக்காரனாவீங்க, டாக்ஸே சூப்பர் டாக்ஸ் கட்டுற அளவுக்குன்னு சொன்னேன் இல்லையா? நாம சொல்ற டாக்ஸே கட்ட வேண்டான்ற அளவுக்கு பணக்காரனாவீங்க. ஏன்னா என்னைக்கு ஒரு நாடு பணக்கார நாடாயிருச்சோ அன்னைக்கு அந்த நாடுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் பொருட்டு உங்கள் நாடு பணக்கார நாடு ஆகும். நீங்க உங்க நாட்டுக்கு கடன் கொடுப்பீங்க, கொடுப்பீங்க இயேசு நாமத்துல. ஆமே. நீங்க விருப்பம் இல்லைனா விட்டுருங்கன்றேன். ஒதுங்கங்க, என்ன விடுங்க, வெளியே விடுங்க. ஆமா, நான் ஒரு சிங்கிள் ஆளு, இந்த நாட்டுக்கு நான் கடன் கொடுப்பேன். ஆமேன், ஆமேன். எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பரலோகமே இறங்கி கபா 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 வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமேன், 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 ஆமேன். வார்த்தைய அந்த டெப்த்ல இருந்து நீங்க படிக்கணும், ரொம்ப முக்கியம். டைமென்ஷன் வேற, டைமென்ஷன்ல பாக்குறது வேற, வேற டெப்த்ல பாக்குறது வேற. கர்த்தர் சொன்னா டைமென்ஷன் வேற, டெப்த் வேற.
ஒரே டெப்த்தில் இருந்து வேற வேற டைமென்ஷனில் பார்க்கலாம். ஆனால் வேற வேற டெப்த்தில் பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸு. ஒரே வார்த்தையை ஒருவன் வேறு ஒரு அனுபவத்தில், அந்த வசனத்தின் ஆழமான அனுபவத்தில் பேசும்போது, அப்போ வேற டைமென்ஷனில் பேசலை, வேற லெவல் ஆழத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் உங்கள் அருகில் நிற்கிறார் என்பது நான் சொல்ற வார்த்தை வேற டெப்த்து. அதே இதை டிஜிஎஸ் சொன்னார்னா வேற டெப்த்து. அது அந்த லெவலில் இருந்து அது வேலை பார்க்கும். அது அனுபவத்தோடு இணைக்கப்பட்டது. அதனால தான் சிலர் பேசும்போது அந்த வார்த்தை வேலை செய்கிறது. காரணம், அவர்கள் அந்த வசனத்தின் வேறொரு ஆழத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் பேசும்போது அது அங்கே கிரியை செய்கிறது. அதே வசனத்தை இன்னொருத்தர் கொடுத்து இன்னொரு இடத்துல நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது அது வேற ஆழத்தில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி பை வேர்ட், அதாவது வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தை எந்த ஆழத்தில் இருந்து சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆக பேசுங்கள், ஆமென் சொல்லுங்க, பேசுங்கள். நீங்கள் பேசும்போது அது சிருஷ்டிக்கப்படுகிறது. கொஞ்ச நாள் நீ ஐஸ்வர்யத்தை பேசணும் என்று நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் சொல்லுங்கள்.